அதே ஜூட்டுக்கு போன போது அந்த முதலாளிகளை பார்த்து இப்படி நான் தவறி போயிட்டேன், திருப்பி நான் அங்கேயே வந்து கிடைச்சோம். சேம் உத்தியோகம் தான், ஆஃபீஸ் பாய், அதே மியூசிக்கல் இன்சார்ஜ். அப்போ தான் எஸ் எம் சுப்பையனால் நான் மீட் பண்ணேன். ஸோ அவர் கூடவே அவருக்கு ஒத்தாசம் பண்ணி சுரங்க வாங்கி கொடுக்கறது இப்படியே அவருடைய வந்துட்டு இருக்கும்போது, இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு என்ன ஆகி போச்சு, ஒரு பாடல் ஒன்று, அந்த பாடல் வந்து அவர் ராத்திரி பகலாக அவர் வந்து டியூன் போட்டுட்டு இருந்தார். அந்த டியூன் வந்து அவருக்கு சரியாக திருப்தி அமையலை. ஒரு நாளைக்கு நானும் கோபாலகிருஷ்ணன் என் பாட்டில் ஒரு பையன், என்னோட சின்னவன், அப்போ எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், ஹார்மோனிய பொட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் முதல் முதல்ல இசையமைச்ச ஒரு பாடல், அது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, புது வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே, புது வசந்தமாமே, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே அப்படிங்கிற பாடலுக்கு முதல் முதல் நான் கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இசையமைச்சேன். நானும் ஒரு குட்டிக்கு பாடிட்டு இருக்கும்போது ஒன்று எஸ் எம் சுப்பையனார் அவர்கள் இருந்தார், வந்து சின்ன பசங்க நாங்கள் மிரட்டினார், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் டைம் இல்லைக்கு ராத்திரி. அப்போ நான் சொன்னேன், சும்மா நீங்கள் ட்ரை பண்ணீங்களே, அதில் கொஞ்சம் ஆகிட்டீங்களா, நீங்கள் வாசிங்களா அப்படின்னாரு. உடனே அவர் வாட்ச் காமிச்சோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்ல, நீங்கள் நல்லா புதுசாலி பையனாக இருக்கேன், நீ பரவாயில்ல ஓகே, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலையில் ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே இந்த பாட்டை நீ கம்போஸ் பண்ணுன்னு சொல்லாத, நான் கம்போஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடுத்துரு அப்படின்னா, அது யார் பாடணுன்னாக்கா அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அண்ட் யூஆர் ஜீவதம் பாட வேண்டிய பாட்டு, அது அந்த படத்தில் வீர அபிமன்யன் படத்துக்கு பேர். அந்த ரெக்கார்டிங் நடக்க போது ரெக்கார்டிங் கால் ஷீட் போட்டாச்சு, பாடிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சாங்குனாக்கா, அந்த நேரத்தில் அனுபவித்த நான் சுகமும் இன்பமும் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வரல, நான் அவ்வளோ சந்தோஷம், நான் போட்ட டியூன் பட் என்னதுன்னு சொல்லாமல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு ரொம்ப சரி, அட்லீஸ்ட் இதாவது நம்ம வந்ததுக்கு சாதிச்சோமேங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அங்கேருந்து அந்த லீஸ் முடிஞ்சு போச்சு, ஜூப்டர்காரங்களுக்கு முடிஞ்சு மெட்ராஸுக்கு போகிறாங்க. ஸோ நான் உள்பட எஸ் எம் சுப்பியனோட மியூசிக் உள்பட டைரக்டர் உள்பட அவ்வளோ பேருக்கும் சேர்ந்து 3 மாதம் நோட்டீஸ், ஆல் பிளேயர்ஸ் அங்கே பர்மனெண்டாக யாராக இருந்தாங்களோ, நான் எஸ் எம் சுப்பியநாயுடு, கோபாலகிருஷ்ணன், ஜூனியர் சேத்து, பரமசிவம், நஞ்சப்பரெட்டியார் என்ன இவங்கெல்லாம் என் கூட இப்போ இருக்காங்க, அதனால சொல்கிறேன். அவ்வளோ பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னுடைய பொழப்பு என்ன பாருங்கள், என்ன வேலும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அடுத்தது நான் வந்து கோயம்புத்தூரில் ஃப்ளாக் ஃபார்மில் போட்டர் வேலைக்கு போகணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், வேற ஒரு பொழப்பும் தெரியல. அப்போ எஸ் எம் சுப்பையநாயுடு வந்தார், என்னை தர தரன்னு இழுத்துட்டு போய் முதலாளிகிட்ட விட்டார், இவனை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவனை பற்றி எந்த மாதிரி டைத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க, அவங்க இப்போ உங்கள் படங்களில் ஹிட்டான பாடல்கள்லாம் நான் போடலை, இந்த பையன் போட்ட டியூனு. ஸோ நீங்கள் இவனை மட்டும் இவனுடைய ஃபியூச்சரை நீங்கள் கெடுக்காதீங்க, இனி நீங்கள் மெட்ராஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சிஆர் சுப்ராம் கூடையாவது சேர்த்து விட்டீங்கன்னா, அப்போ சிஆர் சுப்ராமும் உங்கள் படங்களை தொடர்ந்து வேறு செய்யறாருன்னு நினைக்கிறேன், மனோகரா அடுத்த படம் எடுக்க போகிற படம் சொர்க்கவாசல் இருக்கிறதா செய்வார், அவனை நீங்கள் கூட்டு போய் அவனை முன்னு கொண்டாங்க, நீங்கள் கொண்டது பையன் தானே, நீங்கள் தானே நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க, அதை நடி எங்கேயாவது சங்கீத கச்சேரி அந்த வகையும் இப்படியாக போயிருப்பான், இப்படி போட்டு உங்கள் பையனை நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் போட்டான், சரி வாங்க நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு மட்டும் என்னை கூப்பிட்டு மறுபடியும் சுப்பிரமணியன் சார் குரூப்பில் கொண்டு சேர்த்தாரு. நடுவில்